ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய் அன் அகாடமின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போடுறாங்க. நம்மளுடைய யூடியூப்பில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டேட்டாஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற ஒரு ஒரு நாளைக்கும் வீடியோஸுக்கு 10 points கிரெடிட் இருக்குது. அந்த 10 points வச்சு நம்ம பிபிடி இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனும் பார்க்கலாம். என்னுடைய பெயர் கோமலவல்லி. ஸோ இதுதான் நான். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் போடுற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸுடைய மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின் part 4 தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 3 parts போட்டிருக்கேன், ஸோ அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அன் அகாடமியில் வந்து நான் 6th to 8th standard சயின்ஸ் நான் முடிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ப்ரெஷர் குறையும். ஏன்னா 6th to 8th standard சயின்ஸ் எம்சிக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. அதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் அண்ட் தென் இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் ஷஃபிளாக இருக்கும், ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள், ஹூ கிளாசிஃபை த பிளான்ஸ் இன்டூ 3 types ஆஃப் பேசிஸ் ஆஃப் தேர் வாட்டர் ரெக்யர்மெண்ட்டு. அதாவது இந்த தாவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தாவரங்கள் வந்து தண்ணிக்கு ஏற்ற மாதிரி, அந்த தண்ணி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து வகைப்படுத்துது யார். அதாவது நல்ல தண்ணி இருக்க இடத்துல ஒரு சில செடிகள் இருக்கும், கொஞ்சம் தண்ணி இருக்க இடத்துல ஒரு சில செடிகள் தாவரங்கள் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியுடைய அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 types இருக்குது. அதை யார் கிளாஸிஃபை பண்ணாங்க கேள்வி, லினர்ஸ், வார்மிங், ஆர்ஹெச் விட்டக்கர், இல்லைன்னா நன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வார்மிங், ஓகேங்களா? ஸோ வார்ம் வாட்டர்னு ஆரம்பிச்சுக்கோங்க. வார்மிங் 3 bases ஆஃப் தி வாட்டர் ரெக்யர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபைட்ஸ், மியூசோஃபைட்ஸ், ஜெரோஃபைட்ஸ். ஹைட்ரோஃபைட்ஸில் கண்டிப்பாக நிறைய தண்ணி இருக்கும், மியூசோஃபைட்ஸ் வந்து மாடரேட்டாக இருந்தால் போகும், ஜெரோஃபைட்ஸ் வந்து தண்ணி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ரொம்ப ரேராக இருந்தால் போதும், ஓகேங்களா? ஜெரோஃபைட்ஸ். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து வார்மிங், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்டு. அதாவது இதோ இந்த 4 எது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ ஹைட்ரோஃபைட்டுன்னும் பொழுதே இதெல்லாமே வந்து தண்ணியில் வாழற அந்த தாவரங்கள், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுலேயே சில டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, தண்ணியில் வாழற அந்த செடி அடியில் வந்து அதோடைய ரூட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது, அப்படியே அழகாக அது என்ன பண்ணும், மிதந்துக்கிட்டே இருக்குமாம்மா, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸு. ஸோ இதுதான் தண்ணின்னு வச்சுக்கோங்க. ஸோ தண்ணியில் அப்படியே அழகாக இப்படி வந்து அந்த அதோடைய பூ வந்து பூத்துக்குது, ஓகேங்களா? ஸோ அதோடைய செடிகள்லாம், ஐ மீன் அதோடைய கிளைகள்லாம் இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணாது, அந்த அடியில் இருக்க அந்த பாட்டமில் வந்து அதை போய் ஃபிக்ஸ் பண்ணிக்காது, ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து எது, லில்லி, லோட்டஸ், வேலஸ்னரியா, வாட்டர் ஹியாச்சந்த். ஸோ இதுக்கான ஆன்சர் வாட்டர் ஹியாச்சந்த், ஆகாய தாமரை, ஓகேங்களா? வாட்டர் லில்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் லில்லி, லோட்டஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய பிளான்ஸ் வந்து அடியில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதோடைய ரூட்டோட வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா? அது அட் த பாட்டம் ஆஃப் த பேன். அண்ட் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக அந்த சர்ஃபேஸ் மேலே வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா வேலஸ்னேரியா. வேலஸ்னேரியா வந்து இந்த பிளான்ஸ் வந்து மட்டுக்குள்ளார ரூட் ஆகிருக்கும், மட்டுக்குள்ளே ரூட் ஆகிருக்கும், உள்ளாரே இது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த செடி வந்து மேலே வராது. இந்த செடிகள் இந்த அதோடைய ஃப்ளார்லாம் இருக்கும், அதெல்லாமே வந்து தண்ணிக்கு மேலே வந்துட்டுருக்கும். அந்த வேலஸ்னேரியா வந்து தண்ணிக்குள்ளே அந்த மட்டுக்குள்ளாரே வந்து அதோடய ரூட் இருக்கும். ஸோ இதுவும் வந்து இந்த செடி வந்து தண்ணிக்குள்ளாரே இது இருக்கும். அப்போ இது வந்து வேலஸ்னேரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் இஸ் கம்ஸ் அண்டர் மீசோ டைப்ஸ். எது வந்து மீசோ டைப்ஸில் வருது? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், வீட், ஒப்பன்ஷியா, லோட்டஸ், நன். இதுக்கான ஆன்சர் வீட், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது, வீட். அது எதை சொல்லுது, மீசோஃபைட்ஸ். ஸோ மீசோஃபைட்ஸ்னும் போது அதில் மாடரேட்டான தண்ணி இருக்கிற இடம், ஓகேங்களா? இது வந்து க்ரோஸ் இன் மாடரேட் வாட்டர் சப்ளை, தே ஹாவ் வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம். அதுக்கு என்ன இருக்குது, நல்ல அதுக்கான ரூட் சிஸ்டம் இருக்குது. லீவ்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜ் அண்ட் ப்ராடு, ஓகேங்களா? இதுடைய லீவ்ஸ் வந்து லார்ஜாக இருக்கும், ப்ராடாக இருக்கும். நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள், சிஸ்டம் டெவலப்ஸ் ஃப்ரம் ப்ளூமிலே ஆஃப் த எம்ப்ரியோ. ஸோ இங்கே வந்து இந்த சீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சீடு இருக்கு, இந்த சீட்லேருந்து இப்படி மேல் நோக்கி வருது அண்ட் தென் கீழ் நோக்கி போகும், ஓகேங்களா? ஸோ டேஷ் சிஸ்டம் டெவலப்ஸ் ஃப்ரம் த ப்ளூமிலே ஆஃப் த எம்ப்ரியோ. ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், போத், நன். இதுக்கான ஆன்சர் ஷூட் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தான் இந்த சீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சீடு வந்து இப்படி கீழ் நோக்கி போகுது, இது வந்து மேல் நோக்கி போகுது. இந்த கீழ் நோக்கி போகிறது என்ன, ரூட்டாக போய் மாறும். இப்போ வந்து இது வந்து ரூட் சிஸ்டம். இந்த மேல் நோக்கி போகிறது பார்த்தீங்கன்னா கிளைகள், அதுக்கப்புறம் பூத்தரும் கனித்தரும், அதில் வந்து ஷூட் சிஸ்டத்தில் வரும். அப்போ இது வந்து என்னது, ஷூட் சிஸ்டம்.
ஓகேங்களா. ஷூட் சிஸ்டம் டெவலப்ஸ் ஃப்ரம் த ப்ளூமிலே ஆஃப் த எம்ப்ரியோ. இதே வந்து ரூட் சிஸ்டம் வந்து அதோடைய ரேடிக்கல்லேருந்து வரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துக்கோங்க ஷூட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பிளான்ட்ஸ் கிவ்ஸ் அவுட் டேஷ் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ தாவரங்கள் என்ன வெளியிடும்? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆக்சிஜன். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜனை வெளியிடும். இதுவே ரெஸ்பிரேஷன் அப்போ, ஓகேங்களா, தாவரங்கள்லாம் வந்து சுவாசிக்கும் பொழுது அது என்ன எடுத்துக்கும்? நம்மளை போலவே தான், ஓகேங்களா, ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து எதுக்காக மட்டும் அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டை வெளியே ரிலீஸ் பண்ணால், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். இதுவே தனக்கு ரெஸ்பிரேஷன் பண்ணும்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, நம்மளை போலவே ஆக்சிஜன் எடுத்துக்கிறது உள்ளார, கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, மரம் வளங்க. இப்போ மரம் வளர்த்தாலே என்ன ஆகும், நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபோட்டோசிந்தசிஸால் நமக்கு நிறைய ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த கிளியர் லிக்விட் அபோவ் த செடிமெண்ட் இஸ் கால் டேஷ் லிக்விட். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏதோ ஒன்று நம்ம சர்க்கரையோ இல்லைனா ஏதாவது சுண்ணாம்பை வந்து நான் ஒரு தண்ணியில் கறந்து வச்சுக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது என்ன ஆகுனா, இப்படி ஒரு பீக்கரில் இருக்குது, ஸோ நல்லா அதோடைய இது வந்து நல்லா கலங்கி இருக்குது. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சுனாகும் அதோடைய செடிமெண்ட் வந்து அடியில் கீழே பட்டுறது, அதோடைய செடிமெண்ட் எல்லாம் கீழே பட்டுறது. இல்லை மேலே வந்து கிளியரான லிக்விட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கிளியர் லிக்விட் அபோவ் த செடிமெண்ட் இஸ் கால் டேஷ் லிக்விட். புரியுதா? ஸோ இதுதான் பீக்கர். இங்கே கீழே வந்து அதோடைய செடிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இதோடைய செடிமெண்ட் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே இது இது வரைக்குமே வந்து என்னது கிளியரான லிக்விட். அழகாக நம்ம என்ன பண்ணோம், மேலோடு ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த கசடு இல்லாமல் மேலோடு ஊற்று அப்படின்வாங்க. அப்போ மேலோடு இருக்கும்போது அது கிளியராக இருக்கும் அந்த லிக்விட். அப்போ மேலோடு எடுத்து ஊற்றுறோம். அந்த மேலோடு இருக்கிற லிக்விட் பெயர் என்ன? சூப்பர்நேட்டன்ட், டிசன்டேஷன், ஃபில்ட்ரேஷன், எவாப்ரேஷன். சூப்பர்நேட்டன்ட், டிசன்டேஷன், ஃபில்ட்ரேஷன், எவாப்ரேஷன். இதுக்கான ஆன்சர் வந்து சூப்பர்நேட்டன் லிக்விட். என்ன லிக்விட்? சூப்பர்நேட்டன் லிக்விட். ஸோ இதில் இன்சொலிபிள் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் வந்து மிக்சர் வந்து கம்பைன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஒரு பீக்கரில். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த இது வந்து, ஐ மீன் அந்த ஹெவி இதெல்லாமே வந்து என்ன ஆகும், கீழே வந்து செட்டில் ஆகிருக்கும். இந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கீழே செட்டில் ஆகிருக்கும். அது வந்து செடிமேஷன், செடிமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கிளியர் லிக்விட் மேலே இருக்குல்ல, அது வந்து சூப்பர் நேட்டன்ட் லிக்விட்னு சொல்லுவாங்க. செகண்ட் க்வெஸ்சன், ஐ மீன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், செப்பரேஷன் ஆஃப் காமன் சால்ட் ஃப்ரம் சீ வாட்டர் இஸ் டன் பை. ஸோ சீ வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த சீ வாட்டர்லேருந்து காமன் சால்ட்டை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ உப்பளம் உப்புலாம் எடுப்பாங்களே, ஸோ அதுமாரி இதெல்லாமே வந்து எந்த ப்ராசஸ் படி நடக்குது? சீவிங், எவாப்ரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், வினோவிங். ஸோ இதுக்கான ஆன்சர் எவாப்ரேஷன். ஸோ எவாப்ரேஷன் ஆகிறது மூலமாக என்ன ஆகுனா, லிக்விட் சேஞ்சஸ் இன் டு வேப்பர் ஆன் ஹீட்டிங். அப்படியே அழகாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மரக்கணம் சைடு இல்லைன்னா அந்த வேதாரண்யம் அதுமாரி சைடில் பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து கடல் தண்ணியை உள்ள விட்டுட்டு பாத்தி கட்டி விட்டுருவாங்க. இதுமாதிரி பேசன் மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை விட்டுருவாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே வந்து அப்படியே நீராவியாக போயிடும், மீதி இருக்க அந்த சால்ட் வந்து அப்படியே செடிமெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எந்த மெத்தட்லேருந்து சால்ட் எடுக்கிறாங்கன்னா, எவாப்ரேஷன் மெத்தட். ஓகேங்களா, அடுத்த பாருங்கள், ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, திஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை. ஹீட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதை டிஸ்கவர் பண்ணது யார்? வால்டா, ஜேம்ஸ் ஜூல், தாமஸ் ஆல்வா எடிசன், கெலிலியோ. ஸோ இதுக்கான ஆன்சர் ஜேம்ஸ் ஜூல். ஸோ அதனால தான் அவருடைய பெயராக வந்து யூனிட் ஆஃப் எனர்ஜி ஜூல்னு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ டிஸ்கவர்ட் பென்சிலின். பென்சிலினை வந்து கண்டுபிடித்தவர் யார்? பென்சிலினை கண்டுபிடித்தவர் யார்? ஆண்டன் வான் லெவன்ஹுக், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், ராபர்ட் ஹூக், ராபர்ட் கேலோ. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவர் இவர் தான் என்ன பண்ணார், பென்சிலினை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணார். எதுலேருந்துன்னா ஒரு ஃபங்கஸ், அந்த ஃபங்கஸுடைய பெயர் வந்து பென்சிலம் நொட்டாட்டம். இதை எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1928 வந்து கண்டுபிடிச்சார். ஓகேங்களா, ஸோ 1928 இந்த பென்சிலின் என்ன சொல்லுவாங்க, குயின் ஆஃப் ட்ரக்ஸ், குயின் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? கிளாஸ் இஸ் அப்டைன் ஃப்ரம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் லைக் சாண்ட், லைம் ஸ்டோன் அண்ட் சோடியம் கார்பனேட். சிமெண்ட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கிளே, லைம் ஸ்டோன் அண்ட் ஜிப்சம். த ஒன்லி மெட்டீரியல் விச் கேன் பி ரீசைக்கிள் டு 100% இஸ் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ எது வந்து கரெக்டு? 1 1 lead 1 1 2 2 1 3 ஆல் ஆஃப் திஸ். ஸோ எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ கிளாஸ் வந்து எதுலேருந்து வருதுன்னா சாண்டு, லைம் ஸ்டோனு, சோடியம் கார்பனேட்டு. அமே சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் கிளே, லைம் ஸ்டோன், ஜிப்சம். ஸோ இதில் இருக்கும் இந்த சிமெண்ட்டில்,
சிமெண்ட்டில் வந்து கிளே, லைம்ஸ்டோன், ஜிப்சம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் தான் வந்து அப்படியே 100% வந்து எந்த ஒரு இது இல்லாமல் அதை ரீசைக்கிள் பண்ண முடியும், வேஸ்ட் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுமாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. ஸோ அன்அகாடமிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கேன். தேங்க்யூ, நன்றி.